ஜாதி எங்க சார் இவங்க ஒழிச்சாங்க சொல்லுங்க. ஒரே ஒரு ஜாதி இருந்துச்சு சார், நாடார். இப்ப எத்தனை ஜாதி இருக்கு தெரியுமா? சிஎஸ்ஏ கிறிஸ்தவ நாடார், இது ஆர்சி கிறிஸ்தவ நாடார், வெந்தகோஸ்தே கிறிஸ்தவ நாடார், எல்எம்எஸ் கிறிஸ்தவ நாடார், இப்படி ஏராளமான பிரிவு தான் உருவாயிருக்கு. ஒரே ஒரு நாடார் தான் இருந்தாங்க. முதல் விபச்சாரிக்க விடுதிக்கு எல்லாம் போனாருங்கிற வரலாறுலாம் அவங்களே எழுதி வச்சிருக்காங்க, அதை விட்டுருங்க. இவர் வந்து ரெண்டு கரிஜன சமுதாயத்தை மக்களை கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டில் கொண்டு வந்து அவங்க மனைவியில சமைக்க சொல்லி சமைச்சு போட்டாரு. இவரும் சேர்ந்து இருந்து ஒரே பந்தியில சாப்பிட்டாரு. சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. இவ்வளவுதான் இவங்க தீண்டாமை ஒடிச்ச லட்சணம். இவ்வளவுதான் இவ்வளவுதான் இவங்க செய்தாங்க தீண்டாமை. அவ்வளவு கட்டுக்கிறது, அவ்வளவு ஏமாத்துவேன். நீங்கள் வந்து பாகிஸ்தானி தனி நாடை நீங்கள் முகமது அலி ஜின்னாட்ட போய் தனி நாடாக பாகிஸ்தானை கேட்டு நீங்கள் வாங்குங்க, நாங்கள் வந்து திராவிடஸ்தானி தனி நாடு கேட்கணும்னு சொன்னாலும் சார் அவர் எப்படி சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்கிறீங்க? சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக கொண்டாடினாள், கடைபிடித்தாள், சாகிறது வரைக்கும் அதே நிலையில் இருந்தவர் அவர். அந்த வெட்டி கிழங்கும் ட்விட்டர் கிழங்கு தான், ட்விட்டரில் மட்டும்தான் அரசியல் பண்ணிட்டு கிடக்கு. கட்சி ஆரம்பித்ததான் அப்படி தான், அறிவிச்சதான் அப்படி தான், சின்னம் சொன்னது எல்லாமே வந்து ட்விட்டரில் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காந்தாராஜன் ஒரு வீணா போன ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, டாக்டருங்கிற பேரில் இருக்கார். இந்த ஆள் வந்து சொல்கிறார் சார், இந்த வாஞ்சிநாதன் வந்து ஜாதி வெறி பிடிச்சவன் சொல்கிறார். என்ன செய்வீங்க? எந்த பிஞ்ச செருப்பால் எடுத்துகிட்டு போய் இந்த ஆளெல்லாம் சாத்துவீங்க சொல்லுங்கள். ஈவேராவுக்கு திடலுக்கே போய் மாலை போட்டுருங்க, அதான் ஒரே ஒரு ஆளு தான் போட்டிருக்கீங்க. வீட்டிலேருந்து கிளம்பி இதுவரைக்கும் வெளியே போய் எந்த சிலைக்கும் மாலை போடல, ஈவேரா சிலைக்கு தான் முதல் முறையாக மாலையை போட்டிருக்கீங்க. உங்கள் சித்தாந்தம் எங்கே போகுது? அப்போ ஓணம் பண்டிகை வந்துச்சா? விநாயகர் சதுர்த்தி வந்துச்சா? ஓணக்கு வாழ்த்து, ஓணத்துக்கு வாழ்த்து சொன்னாரா விஜய்? தமிழ்லையும் மலையாளத்திலையும் சொல்லி முடிச்சாரா? விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்ணார் ஸ்டாலின்? என்ன பண்ணார்? ஓணத்துக்கு வாழ்த்து சொன்னார், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லலை. சீமான் என்ன பண்ணார்? ஓணத்துக்கு வாழ்த்து சொன்னார், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லலை. அதே தானே இவரும் விஜயம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கு? இவர் சீமான் வந்து பேட்டி கொடுக்கும்போது மட்டும் குங்குமம் போட்டு வைப்பார், இல்லைன்னா விபூதி பூசி விடுவார். ஒரு நாள் விபூதி, ஒரு நாள் குங்குமம் வச்சுட்டு அலைகிறாரு. இதுவும் இந்து மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு இதை பண்ணிட்டு கிடக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் நம்மளோட யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் பத்திரிகையாளரான நம்ம சின்னப்ப கணேசன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் விஜய் அவர்கள். வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் திராவிட கொள்கை அதே மாதிரி அவர் போடுறன்னு சொல்லும்போது அவர் என்ன யோசிச்சிருக்கலாம், சரி இவர் பெரியாரை வச்சு பெரிய பின்பத்தை வச்சுருக்காங்க, அதையே நம்ம ஃபாலோ பண்ணி அதை நம்ம ஓட்டம் வாங்கலாமே அப்படின்னு நினச்சிருக்கலாமே விஜய். ஈவேராவுக்கு எத்தனை ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்குது சொல்லுங்கள் சார். ஈவேரா தொடங்கினது சார் திராவிடியா கழகம். அந்த திராவிடியா கழகத்துக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு 5000 பேர், இல்லை ஒரு 10000 பேர். இந்த ஓட்டை வச்சு நீங்கள் எந்த ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. அவர் கொண்டு வந்தது தானே சார் சமத்துவம், சமூக நீதி. என்னதான் கொண்டு வந்தார் அவர்? ஜாதியை ஒழிச்சு விட்டாருன்னு சொன்னாங்க, அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு பேரில் ஒரு படம் எடுத்தாங்கல்ல, தந்தை பெரியார்னு எடுத்தாங்க, அப்படி தானே? அந்த படத்தை வந்து தெலுங்கில் வெளியிட்டாங்க. இதெல்லாம் வெளியிட்டதில் யாரும் தெரியுமா? தயாரித்தது வெளியிட்டது எல்லாமே கி வீரமணி. பணம் வந்து 96 லட்சம் ரூபா நம்ம பணத்தை தூக்கி கருணாநிதி கொடுத்தார் அவர் முதலமைச்சராக இருந்தபோது. சத்யராஜே குஷ்புலாம் நடித்தாங்கல்ல, அந்த படத்தை வந்து எடுத்தது வந்து கி வீரமணி, அவர் தான் தயாரிப்பாளர். அந்த படத்தை வந்து தெலுங்கில் இவங்க வந்து வெளியிட்டாங்க, டப் பண்ணி வெளியிட்டாங்க. தலைப்பு என்ன தெரியுமா? ஈவே ராமசாமி நாயக்கர். எங்கன்னா ஜாதியை ஒழிச்சாங்க இவங்க, நாயக்கர்னு எடுத்து பாருங்க. அதை தமிழில் வந்து தந்தை பெரியார், தெலுங்கில் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர். ஜாதி எங்கே சார் இவங்க ஒழிச்சாங்க சொல்லுங்கள். ஒரே ஒரு ஜாதி இருந்துச்சு சார், நாடார். இப்போ எத்தனை ஜாதி இருக்குது தெரியுமா? சிஎஸ்ஏ கிறிஸ்தவ நாடார், இது ஆர்சி கிறிஸ்தவ நாடார், பெந்தகோஸ்தே கிறிஸ்தவ நாடார், எல்எம்எஸ் கிறிஸ்தவ நாடார், இப்படி ஏராளமான பிரிவு தான் உருவாயிருக்கு. ஒரே ஒரு நாடார் தான் இருந்தாங்க முதல். இதை உருவாக்குனதான் இவங்க. அப்புறம் இவங்க ஜாதி எங்கே போய் ஒழிச்சாங்க சொல்லுங்கள்? தீண்டாமல் ஒழிச்சுன்னு சொல்லிட்டாலே இவங்க. ஒரு சின்ன பாயிண்ட் சொல்கிறேன், ரொம்ப வரலாற்று பூர்வமான விஷயம். ஈவேராவுடைய ஊர் எது சார்? அவருடைய மாவட்டம் அது ஈரோடு. அதனால தான் ஈரோடு ஈரோடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே ஈரோட்டில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு மனிதர் ஜிஎஸ் லக்ஷ்மண ஐயர்னு பேர் அவருக்கு பேர், ஜிஎஸ் லக்ஷ்மண ஐயர். இவங்க அப்பா தந்தையாருக்கு 650 ஏக்கர் சொந்த நிலம் இருந்துச்சு. டிஎஸ் வங்கின்னு ஒரு சொந்தமாக ஒரு பேங்க் இருந்துச்சு. அப்போ அவங்க குடும்பம் எவ்வளோ பெரிய கோடீஸ்வர இன்னைக்குள்ள கணக்கு, எவ்வளோ பெரிய வசதியான பணக்கார குடும்பமாக இருக்கும்னு பார்த்துடுங்க. சமுதாயம் பிராமண சமுதாயம். மகாத்மா காந்தி அங்கேருந்து சொல்கிறார், நம்ம வந்து ஹரிஜன ஒழிப்பு ஹரிஜன சேவா சங்கத்தில் இவர் நிர்வாகியாக இருக்கார், யார்? இவர் ஜிஎஸ் லக்ஷ்மண ஐயர். அப்போ அதை வந்து அவர் முன்னெடுத்துகிட்டு வந்தது வந்து மகாத்மா காந்தி. ஹரிஜன சேவா சங்கம் அமைச்சு தீண்டாமையை ஒழிக்கணும், அதுக்காக வேண்டி தான் அவங்க களம் கண்டாங்க. அதில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் சமபந்தி போஜனம் நடத்துங்கன்னு சொன்னார். சொன்ன உடனே இப்போ ஜிஎஸ் லக்ஷ்மண் ஐயர் வந்து
பொது கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு இருந்த நேரம் அது. பொது கிணத்துல பட்டியலின சமுதாயம், இந்த இவங்க சொல்றாங்களா பறையர் சமுதாயம், அந்த இன்னும் பிற சமுதாயம், பட்டியல் இனத்துல வரக்கூடிய சமுதாய மக்களை வந்து பொது கிணத்துலேயே அவனை தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு இருந்த அந்த 1920-25 காலகட்டத்தில் இப்படி ஒரு இதை அந்த சமயத்தில் ஒரு முடிவு எடுத்து கொண்டு வராங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து சமபந்தி போஜனை நடத்தணும், உங்கள் பொது கிணத்துல எல்லாத்தையும் தண்ணி எடுக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது ஜிஎஸ் லட்சுமண் ஐயர் என்ன பண்ணார்னா, அவருக்கு வீட்டு கிணத்துல ஹரிஜன மக்களை தண்ணி எடுக்க வச்சார். வரலாறு அவங்க வீட்டு கிணத்துல, அவங்க என்ன பெரிய கோடீஸ்வரர் குடும்பம் அது, இன்னைக்கு உள்ள கணக்குக்கு பெரிய வசதியான குடும்பம், அவங்க வீட்டில் சொந்தமாக கிணறு கிணறு எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த கிணத்துல மக்களை தண்ணி எடுக்க திறந்து விட்டாங்க. அவருக்கு வீட்டில் சமபந்தி போஜனை நடத்துகிறார் சார், அவர் பிராமண சமுதாயம் சார், நீங்கள் அந்த சமுதாயத்தை தான் கரிஞ்சு கூட்டிகிட்டு இருக்கீங்க, அவன் தான் ஜாதி தீண்டாமையை கொண்டு வந்தான்னு சொல்லுங்க. அவங்க வந்தாங்க சார் தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு முன்னே வந்து அவங்க வீட்டில் இதை நடத்துனாங்க. அதே மாவட்டம் தானே, அதே ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தவர் தானே ஈவே ராமசாமி நாயக்கர். ஏதாவது ஒரு கரிஜனை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து சோறு கொடுத்தாருன்னு சொல்ல சொல்லுங்கள் பாப்போம், சொல்ல சொல்லுங்கள். விபச்சாரிக்கை விடுதிக்கெல்லாம் போனாருங்கிற வரலாறுலாம் அவங்களே எழுதி வச்சுருக்காங்க, அதை விட்டுருங்க. இவர் வந்து ரெண்டு கரிஜன சமுதாயத்தை மக்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் கொண்டு வந்து அவங்க மனைவியில் சமைக்க சொல்லி சமைச்சு போட்டார், இவரும் சேர்ந்து இருந்து ஒரே பந்தியில் சாப்பிட்டார். சொல்லுங்கள் பாப்போம், சொல்லுங்கள். இவ்வளோதான் அவங்க தீண்டாமை ஒடித்த லட்சணம், இவ்வளோதான் இவ்வளோதான் இவங்க செய்தாங்க தீண்டாமை. அவ்வளவும் கட்டுக்கிறது, அவ்வளவும் ஏமாத்துவார். இவர் தான் ஒழிச்சார், இவ்வளோ தான் சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லி இவரை வந்து இந்த ஊர்வலத்தில் கொண்டு வந்தாங்களா இல்லையா, குடியரசு தின அணிவகுப்பு ஊர்வலத்தில் வாகனத்தில் இவரை கொண்டு போய் நட்டு வச்சுட்டாங்க. இவர் வந்து சுதந்திர போராட்ட வீரராம். இது பெரிய அவமானம் யாருக்குன்னா, பக்கத்தில் அந்த சிலைக்கு பக்கத்தில் இன்னொரு சிலை யார் தெரியுமா, வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அந்த மாபெரும் மனிதனுக்கு பக்கத்தில் இந்த ஆளை வைக்க முடியுமா சொல்லுங்கள். சுதந்திரத்துக்காக சொந்த சொத்து எல்லாத்தையும் இழந்தவர், சுகம் எல்லாமே போயிட்டு அவருக்கு, எல்லாத்தையும் இழந்த ஒரு மாமன் மனிதர் வெள்ளைக்காரனுக்கு எதிராக ரெண்டு கப்பல் விட்டவர், ஒரு கப்பல் இல்லை ரெண்டு கப்பல் விட்டவர், ரெண்டு கப்பல் விட்டு வெள்ளைக்காரனை பொருளாதார ரீதியாக அடித்தவர் அவர் தான். முத முத இந்தியாவிலேயே வந்து ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்குனதே அவர் தான், தூத்துக்குடி கோரல் மில்ல இதெல்லாம் உருவாக்கி இவ்வளோ பெரிய இதை படைச்சி வச்சிருக்காரு. அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. எதுக்கு, தேச துரோக வழக்கில், என்ன தேசத்துக்கு, எந்த தேசத்துக்கு துரோகமாக அவர் செயல்பட்டார், சுதந்திரம் வேணும்னு கேட்டார், அவ்வளோதான். அப்படிப்பட்ட அந்த வாவூசியை விட இவர் ஈவேரா வந்து பெரியவர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சுதந்திரத்துக்கு வேண்டி பாடுபட்டு சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னார் சார் ஈவேரா. பல தடவை நம்ம பேசிட்டோம், சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னார். இங்கேருந்து லண்டன் மகாராணிக்கு லெட்டர் எழுதின, கடிதம் எழுதினார், தீர்மானம் போட்டு அனுப்புனாங்க 1944 தீர்மானம் போட்டு. நீங்கள் வந்து இந்தியாவுக்கே சுதந்திரம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட நீங்கள் சென்னை மதராஸ் ராஜதானிக்கு மட்டுமாவது நீங்கள் வந்து லண்டன்லேருந்து ஆட்சி செய்யுங்க, சுதந்திரம் கொடுக்காதுங்கன்னு சொன்னாலே இவர். நீங்கள் வந்து பாகிஸ்தானி தனி நாடை நீங்கள் முகமது அலி ஜின்னாட்டை போய் தனி நாடாக பாகிஸ்தானை கேட்டு நீங்கள் வாங்குங்க, நாங்கள் வந்து திராவிடஸ்தான்னு தனி நாடு கேட்கணும்னு சொன்னாரு சார் அவர். எப்படி சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்கிறீங்க, சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக கொண்டாடினாள் கடைபிடித்தாள், சாகிறது வரைக்கும் அதே நிலையில் இருந்தவர் அவர். இன்னைக்கு வரைக்கும் அந்த திராவிடியா கழகம் வந்து சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக தான் அனுசரிச்சுட்டு வருது. இவங்க எப்படி சுதந்திரத்துக்கு போராடினேன்னு சொல்லுறீங்க. இவ்வளோ தெரிஞ்ச பிரதி சார் விஜய் போய் மாலை போட்டு முதல் மரியாதையாக செலுத்துறாரு அவர், மற்ற போராட்ட வீரர்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யாமல். இதை தான் நான் சொல்கிறேன், இவர் விஜய் வந்து நீங்கள் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு உள்ளால நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாதுறைக்கு பிறந்த நாளைக்கு வாழ்த்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில், ட்விட்டர் கழகம் தான் அது, அந்த வெட்டி கழகம் ட்விட்டர் கழகம் தான், ட்விட்டரில் மட்டும்தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கு, கட்சி ஆரம்பிச்சதான் அப்படி தான், அறிவிச்சதான் அப்படி தான், சின்னம் சொன்னது எல்லாமே வந்து ட்விட்டரில் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அண்ணாதுரை பிறந்த நாளைக்கு வந்து செப்டம்பர் 15 அன்னைக்கு ஒரு பெரிய வாழ்த்து போட்டுட்டார். அதே மாதிரி அதே செப்டம்பர் 15 அன்னைக்கு இன்னொரு மாமரு மனிதர் வந்து பிறந்த நாள், செண்பகராமன் பிள்ளை பிறந்த நாளும் அன்னைக்கு தான். அந்த செண்பகராமன் பிள்ளை யாருன்னையாவது விஜய்க்கு தெரியுமா, நடிகர் விஜய்க்கு. இவர் விஜய் வந்து விஜய் அவங்க சமுதாயம் வந்து பிள்ளைமார் சமுதாயம் இதை சொல்லிட்டு இருப்பாங்க, செண்பகராமன் பிள்ளை பிள்ளை தானே அவர், அந்த சமுதாயத்தில் சுதந்திர போராட்ட மாவீரன், ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையை கொடுத்ததே அந்த மாமனிதர் தான். வெள்ளைக்காரன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்தியாவுக்கு வெளியே இருந்து ஒரு அரசாங்கத்தை நடத்தினவர் அவர். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நீங்கள் சுபாஷ் சந்திர போஸுக்கே குருநாதர் மாதிரி, ஏன்னா இவர் ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தையை அவர்கிட்ட இருந்து தான் சுபாஷ் சந்திர போஸே இப்போ எடுத்துக்கிட்டார். அவர் ஒரு மாணவர் அமைப்பை உருவாக்கி வச்சுருந்தார், அதுதான் இந்திய தேசிய இராணுவத்துக்கு இன்ஸ்பிரேஷனே அதுதான். அது அதை பார்த்து தான் சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குனார். அப்படி இவ்வளவு பெரிய ஆள் அப்போ செண்பகராமன் பிள்ளை, அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு தானே. ஒரே ஒரு லைனில் ஒரு வாழ்த்து சொன்ன உங்களுக்கு என்ன கெட்டு பேரும், குடிமொழி பேருமா, ஏன் சொல்லுங்க உங்களுக்கு ஏன் என்ன என்ன வந்து போச்சு. செப்டம்பர் 11 மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய நினைவு நாள். ஏ பாரதியார் எல்லாத்துக்கும் தான் தெரியும்ல,
ஒரு சின்ன அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தினா என்ன உங்களுக்கு? நீங்கள் எல்லாம் அரசியல் கட்சி நடந்துக்க வந்திருக்க, நீங்கள் எப்படி திமுக அதே வேலை தான் திமுகவும். திமுகக்காரங்க முதலமைச்சர் என்ன பண்ணார், நான் வெளிநாட்டில் இருந்தேன்னு சொல்வார். இதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருக்கும்போது எந்த தலைவருக்குமே வாழ்த்து சொன்னதே கிடையாது, வாழ்த்து பிறந்தனாலும் நினைவினாலும் வந்துன்னா அதுக்கு ஒரு மரியாதை செலுத்தினதே கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி துபாய்க்கு போயிருந்தார்ல, அது நல்ல பழைய பயில் எடுத்து பாருங்கள், அதில் அண்ணாதுறைக்கு ஒரு நினைவுனால பிறந்தனால வந்திருக்கும். அந்த நாளைக்கு அவர் அங்கே துபாயில் உட்காந்துருந்துட்டு அதுக்கு மாலைக்கு மாலை போட்டு மரியாதை வந்த ஃபோட்டோவுக்கு மரியாதை செலுத்தினாரா இல்லையா? இப்போ பாரதியாருக்கு வந்துச்சுனா ஏன் செலுத்தலை? கனிமொழி எங்கே பூச்சிது? ஏதாவது பண்ணியிருக்க வேண்டியது தானே? யாருமே பண்ணலையே. ஒரு துக்கடை அமைச்சரை வச்சு ஒரு மாலையை போட்டு கதையை முடிச்சு விட்டாங்க, அவ்வளோ தானே. இவங்களுக்காவது இதாக பண்ணாங்க. இந்த வாஞ்சநாதன் ஒரு மாவீரன் இருக்கார், அதாவது 25 வயசு. அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு வேண்டி முழுக்க குடும்பத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டார். அவர் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, போய் பார்க்கவே இல்லை. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, தகவல் சொல்கிறாங்க, போய் பார்க்கவே இல்லை. கடைசியில் அந்த குழந்தை இறந்தே போச்சுது, போய் பார்க்கவே இல்லை. அந்த குழந்தை இறந்ததுக்கு ஒரு பிராமண சமுதாயத்தில் அந்த குழந்தைக்கு என்ன இறுதி கடன் செய்யணுமோ அந்த மரியாதை செய்ய அதையும் செய்ய போகவே இல்லை. எனக்கு வந்து நாடு தான் முக்கியம், தேசம் தான் முக்கியம், இந்த நாடு சுதந்திரம் அடையணுங்கிறதுக்காக நீ போராடி ஒரு 5-6 இதாக எடுத்து போடுவாங்க. குழுக்கள் முறையில் யார் வருதோ அவர் தான் போய் ஆஸ் கலெக்டர் சுட்டு கொள்ளணும்னு எல்லா இதுலேயுமே வாஞ்சினதன் பேரை எழுதி போட்டு அவரே அந்த ஏன்னா எதை எடுத்தாலும் வாஞ்சினது தான் வரும். ஏன்னா அப்படி ஒரு வெறித்தனமாக வெள்ளைக்காரன் அவனை அடித்து துரத்தணும்னு சொன்ன ஆள், அவர் அவனை சுட்டு கொல்லணும்னு சொன்ன ஆள் சுட்டு கொண்டுட்டார். பிராமணன் சார், கோவிலில் வந்து பூஜை வைக்கக்கூடிய ஆள் சார், கை சார், வேதம் மந்திரம் படிச்சுட்டு இருந்த ஆள் சார், சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆள் சார். அந்த ஆள் சத்திரியனாக மாறுறான் சார், கையில் ஆயுதத்தை எடுக்கிறான். இந்த பிராமணனுக்கு இந்த துப்பாக்கி பயிற்சி கொடுத்தது யார்? வாவேசு ஐயர், இன்னொரு பிராமணன். அவர் பயிற்சி கொடுத்து பாண்டிச்சேரியிலேருந்து பயிற்சி கொடுத்தாரு, அவர் தான் துப்பாக்கியும் கொடுத்துருக்காரு. அந்த துப்பாக்கி கொண்டு மணியாச்சலில் வந்து சுட்டு கொண்டுட்டார், ஆஸ் கலெக்டரை சுட்டு கொண்டுட்டார். அந்த மா வீரனுடைய உடலை காக்காக்கி கழுவுக்கும் வெட்டி போட்டான் வெள்ளைக்காரன். இன்றைக்கு வரைக்கும் அவர் சமாதியே கிடையாது. வாஞ்சிநாதன் எவ்வளவு பெரிய ஒரு அப்பழுக்கற்ற ஒரு சுதந்திர போராட்ட மா வீரன் வாஞ்சிநாதன், அந்த மாவீரனுக்கு எந்த சமாதியும் கிடையாது, எந்த சமாதியும் கிடையாது. ஏன்னா அவருடைய உடலை அவன் அன்னைக்கே வந்து எல்லாம் வெட்டி காக்காய் கழுவுலாம் போட்டுட்டான். ஆனால் அந்த ஆஸ்கலேட்டருக்கு அங்கே பாளையங்கோட்டையில் ஒரு இதை வச்சுருக்கான், அதில் ஒரு கும்பலுமே நின்றுட்டு மாலை போட்டுட்டு அலையுது. ஆஸ் கலெக்டரு அவள் ஜாதி வெறிய ஜாதியை ஒழிக்க வந்தான் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அலையுது. இவனால என்ன செய்வீங்க நீங்கள்? அதுக்கு இந்த திராவிடியா மாடல் அரசுக்கு சப்போர்ட்டு பின்புலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வாஞ்சிநாதனுக்கு மாலை போட்டார் MK ஸ்டாலின், இல்லைனா வாஞ்சிநாதனுக்கு மாலை போட்டார் தரவு பத்தினி கனிமொழி, கண்டுபிடிக்க பார்ப்போம், சொல்லுங்கள் பார்ப்போம். கருணாநிதி போட்டாருன்னு சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். கிடையவே கிடையாது. இவ எவ்வளோ பெரிய சுதந்திர போராட்ட வீரர், நான் சொல்கிறதுலேருந்து தெரியும்ல, இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க, அவங்களெல்லாம் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த காந்தாராஜன் ஒரு வீணா போன ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, டாக்டருங்கிற பேரில் இருக்கார், K.R.ராசாராம்னு ஒரு அமைச்சர் இருந்தார், எம்ஜிஆர் பீரியட்லாம் இருந்தார். கருணாநிதிக்கெல்லாம் நெருக்கமான ஆளாக தான் இருந்தார் ஆரம்பத்தில், அவங்கெல்லாம் திமுக தானே இருந்தாங்க. அந்த அவருடைய சகோதரர் தான் இவர் தம்பி, அந்த இன்ஃப்ளூன்ஸில் டாக்டர் ஆனாலும் தான் இவர் படிப்பு. அப்போ யார் வேணாலும் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் நீங்கள் MBBS சீட்டு கிடச்சிடும், அப்புறம் நீங்கள் டாக்டர் ஆகிடலாம், அப்புறம் அரசாங்கத்துலேயும் உங்களுக்கு வேலை வாங்கி தந்துடுவாங்க. ஏன்னா அவங்க தானே அமைச்சராக இருக்காங்க, அவங்க தான் எம்எல்ஏ இருக்காங்க, அப்படி போட்டு கொடுங்க போட்டு கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் இவர் இவர் டாக்டர் ஆனவர், அரசாங்க மருத்துவர் ஆனவர். இல்லைன்னா இந்த ஆள்லாம் டாக்டரே நீட்டெல்லாம் அன்னைக்கு வச்சுருந்தாங்கன்னு வச்சுருங்க, அந்த பக்கமே எட்டி பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஆள் வந்து சொல்கிறார் சார், இந்த வாஞ்சிநாதன் வந்து ஜாதி வெறி பிடிச்சவன் சொல்கிறார். என்ன செய்வீங்க? எந்த பிஞ்ச செருப்பால் எடுத்துகிட்டு போய் இந்த ஆளெல்லாம் சாத்துவீங்க சொல்லுங்கள். வாஞ்சிநாதன் ஜாதி வெறி பிடிச்சவனா? அது எப்படி? அவர் வந்து செங்கோட்டை, வாஞ்சிநாதன் வந்து செங்கோட்டையில் அக்ரஹாரத்தில், அந்த அக்ரஹாரத்து வழியாக ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து ஒரு பெண்ணை, ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்களாம். நிறை மாத கர்ப்பிணியை பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்களாம். கொண்டு போகும்போது வந்து வாஞ்சிநாதன் அந்த வழியாக அக்ரஹாரத்து வழியாக கொண்டு போகக்கூடாது, இது தீட்டு போட்டுருன்னு சொல்லி அவர் தடுத்தாராம். அந்த நேரத்தில் வந்து ஆஸ் கலெக்டர் அங்கே போனாராம், ஒரு சவுக்கால் அடித்தாராம் உடனே வாஞ்சிநாதனை. அதில் வந்து வாஞ்சிநாதனுக்கு கலெக்டருக்கு மேலே, ஆஸ் கலெக்டருக்கு மேலே கோபம் வந்துட்டான், அதுக்காக வேண்டி அவரை சுட்டு கொண்டாராம். எப்படிப்பட்ட திரைக்கதை பாருங்கள். உண்மை என்ன தெரியுமா? செங்கோட்டை இருக்குல்ல, எப்போ போனீங்கன்னா போங்க, அந்த அக்ரஹாரம் வந்து ஒரு பக்கம் இருக்கும், அதுக்கு வெளியே தான் ரோடே இருக்கும். ரெண்டாவது இன்னொரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? ஆஸ் கலெக்டரை சுட்டு கொண்டு எவ்வளோ தெரியுமா? 1911 1911 முன்னாடி தானே அப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கணும். அன்னைக்கு எத்தனை பேரை பிரசவம் பார்க்க ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாங்க சொல்லுங்கள், எங்கேயுமே கிடையாது. நான் விசாரிச்சல இந்தியா முழுக்க எங்கேயுமே பிரசவ ஆஸ்பத்திரியில் போய் பிரசவம் பார்த்ததே கிடையாது 1911 முன்னாடி. 1980 எங்கள் ஊரில் கிடையாது சார், என் கூட பிறந்த கடைசி தங்கச்சி வரைக்கும் வீட்டில் தான். இவ்வளோத்துக்கு எங்களுக்கு கோட்டார்லேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தான் தேரும், நல்ல தார் ரோடு. அந்த அப்போ போய் போட்டாங்க 80களில் நல்ல தார் ரோடு எங்களுக்கெல்லாம் வந்துட்டு, அதுக்கெல்லாம் முன்னாடியே போட்டாங்க. எங்கள் ஊரில் வாடகை கார் இருந்துச்சு, அம்பாசிடர் கார், வாடகை கார் இருந்துச்சு.
ஆனாலும் எங்கள் ஊர்லேருந்து யாரும் பிரசவத்துக்கு வேண்டி எங்கள் ஆஸ்பத்திரி போன வசதி இருந்தோ இல்லையோ போனதே கிடையாது. வீட்டில் தான் எல்லா டெலிவரி, எங்கள் ஊர்லேயும் எங்கள் மூத்தப்பா பெரியப்பாலாம் வந்து தியேட்டர் ஓனர், அவங்க வீட்லேயும் எல்லா டெலிவரியும் வீட்டில் தான் நடந்துச்சு. ஆனால் அவர் வசதியானவர்கிறதுனால சொல்கிறேன், அதே மாதிரி நல்ல வசதியான ஆளெல்லாம் உண்டு. அப்போவே அந்த பழக்கம் இல்லை சார். 1911 முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு அதுவும் வந்து அடித்தட்டில் இருந்த கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்த பட்டியலின சமுதாயத்திலேருந்து ஒரு மாட்டு வண்டியில் கொண்டு போனாங்க, இல்லைன்னா ஒரு ஒரு வண்டி மாட்டு வண்டியோ ஏதோ ஒரு வண்டியிலன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை மாட்டு வண்டி தான் அன்றைக்கி இருந்து, என்ன குதிரை வண்டியாக வச்சு ஓட்ட முடியும், மாட்டு வண்டியில் கொண்டு போனாங்கன்னு வச்சுடுங்களா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், முத வந்து அன்றைக்கி ஒரு வேளை ஆஸ்பத்திரி இருந்தால் கூட சென்னை திருநெல்வேலியில் தான் இருந்திருக்க முடியும். திருநெல்வேலிக்கும் செங்கோட்டைக்கும் தூரம் எவ்வளோ தெரியுமா? கூகுளில் பாருங்கள், ஒரு 80 கிலோமீட்டர் காணிக்குது. அன்றைக்கி திருநெல்வேலிக்கும் செங்கோட்டைக்கும் ரோடு முத இருந்திருக்குமா? ஏதோ மண் ரோடு இருந்திருக்கும், அவ்வளோதான் சாத்தியம் அன்னைக்கு 1911 முன்னாடி முன்னதாக. அப்போ எப்படி இருக்கு, ஒரு மண் ரோடு தான் இருந்திருக்கும். அங்கேருந்து ஒரு நோவு வந்த ஒரு பெண்ணை, கர்ப்பிணி பெண்ணை, டெலிவரிக்கு பெயின் வந்த ஒரு பெண்ணை நீங்கள் வந்து தட்டு ஒரு மாட்டு வண்டியில் வச்சுட்டு நீங்கள் திருநெல்வேலி கூட்டிகிட்டு போனீங்கன்னா அது அது என்ன எத்தனை நாளில் போய் அங்கே போய் சேரும்? அது குழந்தை தான் அரை மணி நேரத்தில் பிறந்துருமே, எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான இதை புதைச்சி வச்சு சொல்லிட்டேன். புக்கு வேறு எழுதிவிட்டானுவ சார் இதுக்கு. இப்படி வந்து வாஞ்சிநாதன் வந்து ஜாதி வெறி பிடிச்சவனு ஒரு புக்கு எழுதி நான் இப்போ சொன்ன காரணத்தெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். நான் பார்க்கல, அதைத்தான் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கொண்டாடுது. வாஞ்சிநாதனுக்கு ஒரு மாலை போடுறதுக்கு துப்பு கிட்ட அரசாங்கம் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இவங்க தான் சுதந்திர போராட்டத்தை கொண்டாடுறாங்க. அதே ட்ராக்ல தானே சார் நடிகர் விஜயும் வந்துட்டு இருக்காரு. அந்த வாஞ்சிநாதனுக்கு ஒரு ஒரு மாலை போடுறதுக்கு நீங்கள் தயாரில்லை. அதே மாதிரியான ஒரு மாவீரன் தான் வந்து ஜெய்ஹிந்த் ஜென்பகராமன் பிள்ளை, அவருக்கு ஒரு மாலை போடுறதுக்கு ஒரு லைனில் ஒரு வாழ்த்து சொல்கிறது கூட உங்களுக்கு துப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஈவீராவுக்கு திடலுக்கே போய் மாலை போடுறீங்க, அதான் ஒரே ஒரு ஆளுக்கு தான் போடுறீங்க. வீட்டிலேருந்து கிளம்பி இதுவரைக்கும் வெளியே போய் எந்த சிலைக்கும் மாலை போடலை, ஈவேரா சிலைக்கு தான் முதல் முறையாக மாலையை போட்டிருக்கீங்க. உங்கள் சித்தாந்தம் எங்கே போகுதப்போ? அதான் சொன்னேன், பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம், திமுகவினுடைய சித்தாந்தம் தானே. நீங்கள் அங்கேயே இருந்துட்டு போகலாமே. நீங்கள் கழிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் கருப்பு செப்பு பெயிண்ட் அடித்த சைக்கிளில் வந்து நீங்கள் ஓட்டு போட்டீங்க, எல்லாத்தையும் கருப்பு செப்புக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்க, திமுக ஓட்டு போட்டாங்க உங்கள் ரசிகர்கள். அதிலே இருந்துட்டு போக வேண்டியது அங்கே நல்லா தானே இருந்துச்சு உங்களுக்கு. எதுக்கு நீங்கள் வந்து வெளியே வந்தீங்க, தனி கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிங்க? இவ்வளோதான். அடுத்து இன்னொரு இதையும் சேர்த்து சொல்லிடுறேன், ஓணம் பண்டிகை வந்துச்சா, விநாயகர் சதுர்த்தி வந்துச்சா, ஓணக்கு ஓணத்துக்கு வாழ்த்து சொன்னாரா விஜய்? தமிழ்லையும் மலையாளத்திலையும் சொல்லி முடித்தாரா? விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்ணார்? ஒன்றும் பண்ணு. ஸ்டாலின் என்ன பண்ணார்? ஓணத்துக்கு வாழ்த்து சொன்னார், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லலை. சீமான் என்ன பண்ணார்? ஓணத்துக்கு வாழ்த்து சொன்னார், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லலை. அதே தானே இவரும் விஜயம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்குது? எதுக்கு அப்போ அரசியலுக்கு வந்தார்? நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லையே, அங்கே இருந்துட்டு போகலாமே. நோக்கம் ஒன்றும் கிடையாது, இந்து விரோதம், இந்து விரோதம், தேச துரோகம், இந்த ரெண்டும் தான் அவருடைய சித்தாந்தமாக வச்சுட்டு வர்றாரு. இது வரைக்கும் கொள்கையை வெளியே சொல்லவே இல்லை, ஆனால் இதுதான் கொள்கை. ஆனால் மக்களை, இந்து மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி அந்த லெட்டர் பேடில் ஒரு ஓரத்தில் மேலே இருக்கையில் ஒரு குங்குமம் போட்டு வச்சுருக்காங்க, வச்சு அதை காணிச்சிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து கீழே ஒரு பெரிய ஃபோட்டோ போட்டு அந்த லெட்டர் அந்த குங்குமத்தையும் அழிச்சிக்கிட்டாங்க. இவர் சீமான் வந்து பேட்டி கொடுக்கும்போது மட்டும் குங்குமம் போட்டு வைப்பார், இல்லைன்னா விபூதி பூசி விடுவார். ஒரு நாள் விபூதி, ஒரு நாள் குங்குமம் வச்சுட்டு அலைகிறாரு. இதுவும் இந்து மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு இதாக பண்ணிட்டு கிடக்கு. அதெல்லாம் தேவையில்லை சார். ஒரிஜினலாக பெரும்பான்மை சமுதாயம் வாழ்த்து சொல்லிட்டு போங்க. தலைவராக வரணும்னு சொல்கிறீங்க, எலெக்ஷனில் நிற்கணும், மக்களை சந்திக்கணும்னு சொல்கிறீங்க, நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க, எல்லாத்துக்கும் பொதுவான ஆளாக இருந்துட்டு போங்க. இந்த வாயினால் வடை சுட்டுறக்கெல்லாம் இந்த முக ஸ்டாலின் கார், அல்லது நாங்கள் எல்லோருக்குமான அரசாங்கம் நடத்துகிறேன். என்னத்தை எல்லோருக்குமான அரசாங்கம் நடத்துகிறாரு? இந்துக்களுடைய பண்டிகைகள்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டார், ஆனால் வந்து கிறிஸ்தவ பண்டிகை வாழ்த்து சொல்வார், முஸ்லீம் பண்டிகை வாழ்த்து சொல்வார். அப்புறம் எல்லோருக்குமான அரசாங்கம்னு சொல்கிறதில் என்ன தருக்கு? அதே தான், அதே தான் இவரும் பண்ணிகிட்டு இருக்காரு. இவ்வளாங்க இது. ஓகே சார். சார், உங்களோட பொன்னான நேரத்தை இளைய பாரத நேயர்களுக்கு ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.